ஒரு ஆடை வந்து விழா துவக்கத்தை 10 நாள் 12 நாள் கூட கொண்டாடுவோம், 14 நாள் கூட கொண்டாடுவோம், ஒரு நாள் இல்லை பல நாள் கொண்டாடுவோம். ஒரு நிகழ்ச்சி மாதிரி இப்போ ஊர் திருவிழாக்கெல்லாம் போகிறீங்க, திருவிழாவில் 9 நாள் கொண்டாடுவோம். நான் என்ன பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உலகத்தில் 106 நாட்டு பாஸ்போர்ட்டில் தமிழர் வாழ்றாங்க. அதாவது இந்தியாவிலேருந்து போனவங்க இல்லையா அவங்களாம், இந்தியாவிலேருந்து இப்போ இந்தியா உருவாத்துக்கொண்டே போனவங்க. காக்கசியன் எலும்பு கூட வந்து ஆதிச்சநல்லூர் கிடைச்சது, அதாவது ரஷ்யர்கள் வந்து ஆதிச்சநல்லூருக்கு வந்ததுக்கான தரவுகள் இருக்குது, மங்களாய்டு மக்கள் வந்ததுக்கான தரவுகள் இருக்குது. போன இடங்களில் ஒரு ஜெர்மனியன் ஜெர்மனி மொழி பேசுகிறான், ஒரு ஜப்பானியன் ஜப்பானி மொழி பேசுகிறான், கொரியன் கொரியன் மொழி பேசுகிறான், தாய்லாந்து மக்கள் தாய்மொழி பேசுகிறப்ப இவனுக்கு தன்னுடைய மொழியை தான் பேசலைன்ற ஒரு குற்ற உணர்வு. அண்மையில் மாலத்தீவுக்கு போனேன், வழக்கமாக மாலத்தீவை சுற்றுலா போவாங்க. நான் மாலத்தீவை குமரிகண்டம் கடல் கொண்ட நாடு லெமூரியாவுடைய கூறுகள் அடிப்படையில் போனப்போ 1000 தீவுகள் தண்ணியில் முழுகிறேன். நார்வேல ஓஸ்லோவில் பல நாடுகளில், சிங்கப்பூரில் மலேசியாவில் பல நாடுகளில் அரசியல்லையும் நிர்வாகத்துலேயும் தமிழர்கள் வந்திருக்காங்க. ஆனால் உங்களுக்கு தெரியுமா தமிழர்கள் எத்தனை நாட்டில் இருக்காங்க தெரியுங்களா, எத்தனை நாட்டு பாஸ்போர்ட் இருக்காங்க தெரியுங்களா? ஒரு 190 நாடுகள் இருப்பாங்களா? 205 நாடுகள், 205 நாடுகளில் இருக்காங்க. உலகத்திலேயே அதிகமாக ஒரு மொழி பேசப்படக்கூடியது இப்போ தமிழாக தான் வந்துட்டு இருக்கு. ஆயின்ற மலைத்தொடர் இருக்குது, காமாட்சி என்ற மக்கள் வாழ்கிறாங்க, நயாகரா தண்ணி போ விழக்கூடிய இடத்துக்கே லேக் ஏரின்ற பேரில் இருக்கு. இது மாதிரி தரவுகள் நிறைய. இலங்கையை வந்து வேறு ஒரு நாடு சொல்கிறதுக்கு நான் ஒத்துக்கவே மாட்டேன். இல்லை இன்றைக்கி வேறு நாடு தானே அது? இல்லை, நீங்கள் அந்தமான் 1000 கிலோமீட்டர் தள்ளி இருக்க ஒரு தீவுகளை நீங்கள் இந்தியாவுடைய பகுதியாக கொண்டாடுறீங்க. ஆமாம், யூனியன் டெரிட்டரியாக. ஆனால் பண்டைய தமிழகத்துடைய ஒரு பகுதியாக தான் நான் இலங்கையை பார்க்குறேன். இப்போ வந்து இந்திய அரசாங்கம் எடுத்திருக்க இந்த முடிவு வந்து நிச்சயமாக அவங்க தன்னை வந்து இந்துக்கள் இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்படும்ன்ற நான் நினைக்கிறேன். வணக்கம் அன்பு நண்பர்களே, இது உங்கள் ஆதன் தமிழ், நான் உங்கள் அருள்மொழிவர்மன். இன்றைய நமது சிறப்பு மெய்ப்பொருள் காண்பதற்கு நிகழ்ச்சியில் நாம் சந்திக்க இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் கடல்சார் தொன்மை தமிழ் ஆய்வாளர், தமிழர் ஆய்வாளர், மரியாதைக்குரிய திரு ஒரிசா பாலு அவர்கள். வாருங்கள் அவரோட ஒரு சிறப்பு மெய்ப்பொருள் காண்பதற்கு நிகழ்ச்சி. ஐயா வணக்கம். வணக்கம், நல்லமாக இருக்கீங்களா? நல்லா. ரொம்ப ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு தான் நான் சந்திக்கிறேன். காரணம் இடையில் கொஞ்சம் உடல்நிலை உங்களுக்கு சரியில்லாமல் இருந்துச்சு, அதே போல் உலக நாடுகளுக்கு பயணங்கள் மேற்கொண்டிருந்தீங்க, ரொம்ப பிஸி ஷெடியூல் இருந்தீங்க. இன்றைக்கி நம்ம சந்திச்சிருக்கிறோம் மிகவும் குறிப்பான ஒரு நாள், ஆங்கில புத்தாண்டு கொண்டாடிட்டு இருக்கிறாங்க இந்தியா முழுக்க, உலகம் முழுக்க கொண்டாடிட்டு இருக்காங்க. நீங்கள் தமிழ் சார்ந்து தமிழியல் சார்ந்து பார்க்கக்கூடிய ஒரு பார்வையாளராக ஒரு ஆய்வாளராக பார்க்கும்போது இந்த ஒரு 300 வருட காலத்தில் தான் ஆங்கில புத்தாண்டே கொண்டாடக்கூடிய ஒரு விஷயமே வந்து பரவிருக்குன்னு சொல்லலாம், அது உங்களுக்கே தெரியும். இந்த ஒரு கொண்டாட்ட மனநிலை என்பது இயல்பாகவே தமிழரிடம் இருந்த ஒன்று தானா? இந்த நாளை தான் நம்ம கொண்டாடிட்டு இருந்தோமா? இது நம்மக்கிட்ட வந்து 1750 மேலே தான் இந்த நாட்காட்டி முறையை நம்ம பின்பற்றுறோம். ஏன்னா 1600-1639 பருத்தி வாங்க வந்த ஆங்கிலேயர்கள் ஐரோப்பியர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய ஆளுமையை நிலநாட்டப்போ தான் இந்த பழக்கம் நம்ம வந்தோம். வந்தவர் பழக்கத்தை பின்பற்றும் நம்ம நிலைமை. ஆனால் நம்முடைய திறன் உலகம் முழுக்க போயிருக்கு. நமக்கு அடிப்படையில் வந்து வருடம்ன்றது இந்த வட செலவு தென் செலவு அயனங்கள்னு சொல்லுவோம். பொதுவாக தமிழர்கள் வட துருவம் தென் துருவம் மாதிரி தமிழர்கள் இது வரைக்கும் வந்து ஒரு வடமொழியை தான் புரிஞ்சிட்டு வந்தாங்க, தட்சிணாயனம் உத்தராயணம் புரிஞ்சிட்டு இருந்தாங்க. அதுக்கு நம்ம தமிழில் வந்து வட செலவு தென் செலவு, பூமியுடைய சுழற்சியில் இந்த அசைவு முறையை தான் நம்ம வந்து சூரியன் 6 மாதம் தெற்கில் போகிறது வடக்கில் போகிறதுன்னு ஒரு பின்பற்றிட்டு வரும். அதில் வந்து தெற்கு நல்ல மழை பெஞ்சி இப்போ வந்து வடக்கில் போகிற நாள், குறிப்பாக நமக்கு வந்து இப்போலாம் அண்மையில் வந்து தையை தான் கொண்டாடுறாங்க. இதுக்கு பொங்கலை தான் வந்து தமிழர்கள் கொண்டாடி, ஆனால் நமக்கு வந்து மார்கழி 8ஆம் நாள் தான் வட செலவுடைய தூக்கம். ஓகே, அப்படின்னா என்னங்கய்யா அது? என்ன அதாவது நம்ம கல்லில் பார்க்குறப்ப இல்யூஷன் மாதிரி, சூரியன் வந்து 6 மாதம் தெற்கில் போவோம், 6 மாதம் வடக்கில் போவோம், ஆனால் அது உண்மை கிடையாது. பூமியுடைய அசைவு, பூமி வந்து மேலும் கீழே அசையும், அதுதான் வந்து தமிழர்கள் பழங்காலத்துலேருந்து ஒரு பழக்கமாக வச்சுருக்காங்க. இந்த பழக்கத்தில் தான் 6 மாதம் நல்ல தென்மேற்கு பருவக்காற்றும் வடகிழக்கு பருவக்காற்றும் பெஞ்சு மழை பெஞ்சு முடிஞ்சு அடுத்த 6 மாதம் திட்டமிடலுக்கு இதை பயன்படுத்தினாங்க. ஓகே, வணிகத்துக்கு போகிறதுக்கு பல பல விஷயங்களுக்கு இதை பயன்படுத்தினாங்க. நம்ம பொதுவாகவே நடுநிலக்கோட்டு மக்கள் பக்கத்தில் தான் இருந்தோம், நடுநிலக்கோட்டிலேருந்து 10 பாகையில் தான் நம்ம இருக்கோம், 8 பாகையிலேருந்து 13 பாகை வரைக்கும் நம்ம இருக்கோம். இது வந்து என்னென்னா உங்களுக்கு ஏற்கனவே சயின்ஸில் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஹியூமன் பாடி டிசைன்ட் ஃபார் டிராஃபிக்கல் கண்ட்ரி. ஹியூமன் பாடி டிசைன்ட் ஃபார் டிராஃபிக்கல் கண்ட்ரி. ஓகே, அதேமாதிரி இங்கே உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு மெட்ராஸ் ஸ்டோன் ஆக்ஸ் ஃபேக்ட்ரி கேள்விப்பட்டிருப்பீங்க, உங்களுக்கு வந்து அதிரம்பாக்கம் எக்ஸ்கவேஷன் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு 15 வருஷம் முன்பே விலங்குகள் அல்லாத ஒரு மனிதன் நம்ம இங்கே வாழ்ந்து அது தொடர்ச்சியாக மனித
உடைய பரிணாம வளர்ச்சியில் இவங்களுடைய பங்களிப்பு உலகம் முழுக்கும் தன்னுடைய திறனை உலகம் முழுக்கும் பரப்பியிருப்பாங்க. இப்போ நீங்கள் நினச்சிருப்பீங்க, இப்போ இன்றைக்கி இந்திய நாட்டு பாஸ்போர்ட்டில் தான் தமிழர்கள் வெளியே போகிறாங்கன்ட்டு. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உலகத்தில் 106 நாட்டு பாஸ்போர்ட்டில் தமிழர் வாழ்றாங்க. அதாவது இந்தியாவிலேருந்து போனவங்க இல்லையா அவங்களாம்? இந்தியாவிலேருந்து இப்போ இந்தியா உருவாகிறதுக்கு கொண்டே போனவங்க. ஓகே, நீங்கள் இந்தியான்றது இங்கிலீஷ்காரன் வச்சதுக்கு கிரேட்டர் இந்தியான்னு வைக்கிறான். ஓகே, ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா 1939 போனவங்க தன்னுடைய நாடா மலேசியாவுக்கு போனவங்க தன்னுடைய நாடாவே வந்து தமிழ்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதாவது கண்ட்ரி வந்து தமிழ்னு போட்டிருக்காங்க. இல்லை, ஆரிஜின், போர்ட் ஆஃப் ஆரிஜின். ஓகே, போர்ட் ஆஃப் ஆரிஜின் வந்து தமிழ்நாடுன்னு போட்டிருக்கேன். இப்போ இங்கே என்னென்னா, நம்ம வந்து புலம்பெயர்ந்தவங்க, காலங்காலமாக புலம்பெயர்ந்தவங்க, உலகத்துடைய கிழக்கையும் மேற்கையும் இணைச்சவங்க. அதனால் நம்முடைய இன்ஃப்ளூயன்ஸ், அதோடைய நம்முடைய ஊடுருவல் உலகம் முழுக்க எல்லா இடத்துலையுமே. ஆனால் அதில் ஒரு விமர்சனம் பார்வை இருக்கு இல்லைங்கயா. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, தமிழர்கள் குறிப்பாக சமீப காலங்களில் பார்த்தீங்கன்னா, இளைஞர்களாக இருக்கட்டும், எல்லார் படித்தவர்களெல்லாம் வெளிநாட்டுக்கு போய் பணி செய்கிறாங்க. எனக்கும் முன்னாள் செய்தவர்களும் பணி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவர்களெல்லாம் பேசும்போது அவங்கள சொந்த லாபத்துக்காக, சுய லாபத்துக்காக போகிறாங்க, அங்கேயே படிச்சிடுறாங்க, அங்கேயே செட்டில் ஆயிடுறாங்க. அவர்களால் தமிழ்நாட்டுக்கு என்ன லாபம்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா, அதுக்கு என்ன விடை இருக்கப்போ? இல்லை, ஒரு கூர்ந்து கவனிச்சிங்கன்னா, இப்போ புதுசாக போனவங்க, விமானத்தில் போனவங்க யாருமே புதுசாக போனவங்க கிடையாது. கடல் வழியாக போனவங்க தொலைச்சி தான் போகிறாங்க. அதாவது இப்போ போகிறவங்களுடைய மூதாதையர்கள் போயிருக்கிறாங்கன்னு சொல்ல வரீங்க. உலகத்தில் இவங்க போகாத நாடுகளே கிடையாது. இப்போ ஒரு காக்கசியன் எலும்பு கூட வந்து ஆதிச்சனூர் கிடைச்சது. அதாவது ரஷ்யர்கள் வந்து ஆதிச்சனூருக்கு வந்ததுக்கான தரவுகள் இருக்குது. மங்களாய்டு மக்கள் வந்ததுக்கான தரவுகள் இருக்குது. ஆஸ்ட்ராய்டு மக்கள், நீக்ராய்டு மக்கள், உலகம் முழுக்க மக்கள், அதாவது புலம்பெயர் மக்களாகவும் பல்மொழி தேர்தலாக வந்ததுக்கான தரவுகள் உங்களுக்கு பட்டினப்பாளையிலேருந்து, மதுரை காஞ்சியிலேருந்து, ஆதிச்சனூர் எக்ஸ்பிரஷன்லேருந்து, கொர்க்கையிலேருந்து இன்றைக்கி அண்மையில் பண்ணியிருக்கக்கூடிய பெருமணவூர் சொல்லக்கூடிய கீழடி வரைக்கும் நமக்கு கிடச்சிருக்கு. அப்போ நமக்கு வந்து ஒரு கீழடியை மட்டும் வச்சு பேசுகிறோம். நமக்கு தமிழ்நாட்டில் பல இடங்கள் இருக்குது. மெட்ராஸ் ஒன் ஆக்ஸ்பெக்ட்ரியிலேருந்து, இரவிமங்கட்டிலேருந்து, பொருந்தல்லேருந்து, கொடுமணல்லேருந்து, பெரும்பெயர்லேருந்து, தமிழகம் முழுக்கும் தொல்லியல் தரவு, அதாவது ஒரு தொல்லியல் தரவுகளை கொண்ட ஒரு மாநிலத்தில் நம்ம இருக்கும். அப்போ இதில் என்னென்னா, இவங்க நினைக்கிற மாதிரி இவங்க ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கிடையாது. நம்ம சொன்ன நம்ம நினைக்கிறோம் வி ஆர் நாட் ஸ்ட்ரேஞ்சர்ஸ். இவங்க போனால் அந்த வருமானத்துக்காக போகிறான்னு சொன்னேன். உண்மையிலே நமக்கு வந்து திரைக்கடலோடையும் தெருவே தேடிய மக்கள். ஆமாம், ஒரு வாழ்வியலுக்காக தான் போகணும். யாருமே தன்னுடைய நாட்டுக்காக போகல. இப்போ ஆனால் நாட்டுக்காக போகாதவங்க கூட அந்த நாட்டில் போய் சில பிரச்சனைகள் வர சமயத்தில் மாறுறாங்க. அண்மையில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஐடி மக்கள் ஏன் தமிழுக்காக ஆர்வத்தில் வராங்க. 2009 ஐடியுடைய பங்களிப்பு தமிழ் சார்ந்து உலகம் முழுக்கும் இருக்கு. ஏன் இருக்குது? அவங்க அந்த பாதிப்பை உணர்றாங்க. ஒரு நார்த் இந்தியன் ஒன்று சவுத் இந்தியன் சொல்லி பேசுகிறப்ப தன் பாதிப்பு உணர். இப்போ எல்லாருமே வந்து தமிழ் மேலே பற்று உலக மக்களுக்கு வந்தது காரணம், போன இடங்கள் அதை உணர்றாங்க. போன இடங்களில் ஒரு ஜெர்மனியன் ஜெர்மனி மொழி பேசுகிறான், ஒரு ஜப்பானியன் ஜப்பானிய மொழி பேசுகிறான், கொரியன் கொரியன் மொழி பேசுகிறான், தாய்லாந்து மக்கள் தாய்மொழி பேசுகிறப்ப இவருக்கு தன்னுடைய மொழியை தான் பேசலைன்ற ஒரு குற்ற உணர்வு வருது. அந்த உணர்வின் அடிப்படையில் தான் பேச ஆரம்பிக்கிறோம். நீங்கள் நினைக்கலாம் பொருள் தேடியாக போகிறாங்க, நான் இல்லைன்னு சொல்லுவது. ஆனால் பொருள் தேடி போகிறவனுக்கு ஒரு சில காலம் கழிச்சு அந்த பொருள் மட்டும் வாழ்க்கை கிடையாது. நீங்கள் டெபிட் கார்டையும் கிரெடிட் கார்டையும் பணத்தை வச்சு உங்களால் சாப்பிட முடியுமா? நிச்சயமாக இல்லை. அது வந்து ஒரு கருவி தான். அதை பயன்படுத்தி நீங்கள் உணவு உண்ணும் முறை, உணவு முறை நிறைய இருக்குது. அதனால் இந்த உணர்வு தேடி வராங்க. இதுக்கு பாலகிருஷ்ணன் சாருடைய கவிதைகள் சொல்லலாம். ஏஎஸ் பாலகிருஷ்ணன், நாங்கள் 2000 ஒரு தமிழ் நிகழ்ச்சிக்காக எழுதினார். வான் வரைக்கும் பூமரங்கள் போன போதும் தாய் மடிக்குள் வேர்கள் இன்னும் நீளும். அந்த உணர்வு இங்கேருந்து போனவங்க தான் வருது. நான் ஒரு 20 ஒரிசாவை கவாழ்க்கையில் தான் நான் வந்து தமிழ் மேலே பற்று அதிகமாக்கினேன். இதுவே நான் தமிழ்நாடு சென்னையிலே இருந்தேன்னா இந்த பற்று வந்திருக்கேன். பிரிஞ்சிருக்கும்போது உணர்வு அதிகமாக இருக்குன்றீங்க. உண்மைதான். அதாவது நீங்கள் எவ்வளோ பேர் நீங்கள் பாருங்கள், தொடர் வண்டியில் வரவங்கள பாருங்கள். சென்னைக்கு பக்கத்தில் வந்தோடனே அவனுக்கு ஒரு புத்துணர்ச்சி வரும். நாரம்பாக்கம்னு ஒரு இடம் வந்தோடனே புத்துணர்ச்சி வரும். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பெங்களூர்லேருந்து வரவன் வந்து ஜோலார்பேட்டை வந்தோடனே அவனுக்கு ஒரு புத்துணர்ச்சி வரும். அந்த புத்துணர்ச்சி எல்லாத்துக்கும் இருக்குது. அது வந்து உணர்வு சார்ந்தது. அதை வந்து உங்களால் மாற்ற முடியாது. நிச்சயமாக நான் முதல் கேள்வியில் கேட்டதுக்கு நான் திரும்பி வரேன். அப்போ இந்த ஆங்கில புத்தாண்டு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து தமிழர்கள் இயல்பாகவே இந்த கொண்டாட்ட மனநிலை இருந்தாங்களா, அல்லது தமிழ் புத்தாண்டு, தமிழர் புத்தாண்டு, இந்த பொங்கலை ஒட்டி இருந்தாங்களா, இந்த வேறுபாடை கொஞ்சம் விளக்க முடியுமா? இல்லை, அடிப்படையில் பார்க்குறப்ப உங்களுக்கு சென்னன்மேமன் ஆய்வுலாம் பார்க்குறப்ப இந்த வடச்செலவு தென்செலவு அடிப்படையில் ஆண்டை திருவிழா சொல்லுவாங்க. ஒரு ஆண்டை வந்து விழா துவக்கத்தை 10-12 கூட கொண்டுடுவாங்க. 14 கூட கொண்டு, ஒரு நாள் இல்லை, பல நாள் கொண்டாடுவாங்க. ஒரு நிகழ்ச்சி மாதிரி இப்போ ஊர் திருவிழாக்கெல்லாம் போகிறீங்க, திருவிழாவில் 9 கொண்டாடுறாங்க. ஆமாம், ஆமாம், அந்த மாதிரியான நிகழ்ச்சிகள். அது வந்து இந்த கரெக்ஷன், பூமி சுத்தரில் ஒரு வருடம் பூமி அசைவு கொஞ்சம் மாறி இருக்கும், வேற ஒரு மாதிரி இருக்கும், எப்படி லீப்னு வைக்கிறீங்களோ அந்த மாதிரி நமக்கு வந்து கரெக்ஷனுக்கு வச்சுருந்தாங்க. கரெக்ஷன் வச்சுருந்தாங்க. இது வந்து நமக்கு வடசெலவு தென்செலவு அடிப்படையாக வச்சு பெரும்பொழுது சிறுபொழுது உங்களுக்கு தெரியும், 6-2 அப்புறம் ஒரு நாள் 6 பிரிக்கிறாங்க. இதுதான் அடிப்படையில், அதாவது ஒரு வாழ்வியல் அடிப்படையில், அறிவியல் அடிப்படையில் நமக்கு அமைஞ்சது. இப்போ நீங்கள் வந்து ஒரு கிரிகரியன் கேலண்டர் சொன்னால், நம்மளை ஆண்ட ஆங்கிலேயர் சொன்னான்றதுக்காக பின்பற்றுறீங்க.
நீங்கள் வந்து பொங்கல் அன்னைக்கு கொடுக்குற மகிழ்ச்சியோட நீங்கள் இன்றைக்கி வருடப்பிறப்புன்னு சொல்லி இன்றைக்கி இரவு பார்த்தீங்கன்னா ஊரே கொண்டாடிட்டு கொண்டாட்டமாக இருக்குது. ஆனால் எதுக்கு கொண்டாடணும் தெரியாது. நான் சொல்கிறது நம்முடைய தமிழர்கள் தமிழர்களுடைய வாழ்வியல் தமிழுடைய அறிவியலை புரிந்து கொண்டு நீ கொண்டாடினோன்னா உங்களுக்கு ஆடிப்பட்டம் செடி விதை ஒவ்வொரு மாதத்துக்கும் சில செடிகள் வைப்பாங்க. இதுக்குள்ள உள் காரணியை வந்து நம்ம தேன்னா தான் நமக்கு பொருள் கிடைக்கும். எதுக்காக கொண்டாடுறோம் அப்படிங்கிற கொண்டாட்டத்தின் பின்னணியில் இருக்கக்கூடிய ஒரு கூறு தெரியணும், ஒரு கரு தெரியணும்னு சொல்கிறீங்க. அது தெரிஞ்சால் தான் அது பல பலன்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்க, இப்போ உலகத்தில் இருக்கக்கூடிய தமிழர்கள்லாம் தன்னுடைய பொருள் செலவுக்காக மட்டும் போல் பொருள் தேவைக்காக மட்டும் போல் தங்களுடைய வேரை தேடியும் அவங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஒரு உலகம் சுற்றும் ஒரு வாலிபராக உங்களை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு உலகத்துக்கும் நீங்கள் போகிறீங்க, ஒவ்வொரு நாட்டுக்குமே நீங்கள் போகிறீங்க. இந்த ஒவ்வொரு நாட்டுக்கும் நீங்கள் போகும்போது நீங்கள் பார்க்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் என்ன? ஏன்னா இப்போ உதாரணத்துக்கு இப்போ சுற்றுலாத்தவங்க போகிறாங்கன்னா அவங்க ஒரு பீச்சுக்கு போவாங்க, இல்லை ஹோட்டலுக்கு போவாங்க, அதோட நிப்பாட்டிட்டு வந்துடுவாங்க. இப்போ நீங்கள் வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான நாடுகளில் ஒரு தமிழ் தேடி தமிழிகள் தேடி போகிறீங்க. அப்போ நீங்கள் போய் பார்க்கக்கூடிய முக்கியமான இடங்கள்லாம் என்னென்ன மாதிரி இருக்குது? இப்போ உதாரணம், நான் குவைத் போயிருந்தேன். ஓகே. குவைத்தில் பைலக்கா தீவு போயிருந்தேன். அந்த தீவுக்கு பழைய பேர் அகரம். அகரம் அகரம். ஓகே. அலெக்சாண்டர் வந்து உங்களுக்கு அந்த டிகிரிஸ் ஆறு, லிபர்டிஸ் டிகிரிஸ் ஆறு வழியாக வந்து இந்தியாவுக்கு வர முயற்சி பண்ணி வர முடியாமல் கடற்கோளில் வர முடியாமல் போய் சுற்றி வர்றார், சிந்து சமவெளி வழியாக வர்றார். ஆனால் அந்த இடத்துக்கு அகரம். தமிழ் வணிக தமிழர்கள் தன்னுடைய குடதிசையை சொன்னது கிட்டத்தட்ட குவைத் வரைக்கும், ஈரானுக்கு வரைக்கும் இருந்திருக்கு, பாரசீகம் வரைக்கும் தமிழர்கள் எல்லாம் இருந்திருக்கு. இது ஒன்று. அடுத்து கொரியா போகிறேன். கொரியாவுக்கு எல்லாருக்கும் தெரியும், கொரிய இளவரசி தமிழ்நாட்டிலேருந்து போனவன்றது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இப்போ நான் போயிட்டு வந்த பிறகு கொரியாவில் இருக்கக்கூடிய தமிழ் கூறுகள், கொரியாவில் இருக்க மூன்று பாட்டிமார்கள், ஒரு கதை இருக்குது ஜேஜு நைலாண்டில், மூன்று பாட்டிமார்கள் தென்னகத்துலேருந்து வந்து அங்கே வந்து உழவை சொல்லித்தராங்க, முத்துக்குளிக்க சொல்லித்தராங்க. இன்றைக்கி வந்து பெண்கள் முத்துக்குளிக்கிறதுல தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, கொரியாவிலும் இருக்குது. அதாவது இந்த தமிழ்நாட்டுடைய பழக்கம் அங்கே இன்னும் நீடிச்சுக்கிட்டு இருக்கு. உலகம் உலகம் இருக்குது. நான் போன நாளைக்கு அன்னையில் மாலத்தீவுக்கு போனேன். வழக்கமாக மாலத்தீவை சுற்றுலா போவாங்க. நான் மாலத்தீவை குமரிகண்டம் கடல் கொண்டத்தை நாடு லெமூரியாவுடைய கூறுகள் அடிப்படையில் போனப்போ ஆறு தீவுகள் தண்ணியில் முழுகிருக்கு. இன்றைக்கி மாலத்தீவு அரசாங்கம் முழுகி போன தீவில் மண்ணை கொட்டி புது தீவுகளை உருவாக்குறாங்க. ஆனால் அந்த பழைய தீவில் இன்றைக்கும் தொல்லியல் தரவுகள் இருக்குது. ஆனால் அதுன்னு ஆய்வு பண்ணுவதற்கான ஏற்பாடுகள் அங்கே நடக்கலை, அது சிந்தனையே இல்லை. ஓகே. இப்போ நீங்கள் நினைக்கமானி தமிழகம் தான் பிழைப்புக்காக போனவன்னு நினைக்கிற ஒரு தமிழர்களுக்கு எப்படி இந்த சிந்தனை வரும்? இப்போ முன்னோர்கள் வந்து போன ஒரு இடத்துக்கு நான் போகிறான்ற ஒரு எண்ணம் வந்தால் தானே அவனுக்கு எண்ணம் வரும். இப்போ பாருங்க, அமெரிக்க தமிழர்கள் வந்து அமெரிக்காவுடைய தொழிலை ஆய்வு பண்ண, இப்போ அண்மையில் நாங்கள் வந்து இணையவழி தொழில் ஒன்று சொல்லி கொடுக்க ஆரம்பித்தோம். ஓகே. அதில் எட்டு நாடுகள்னு வந்திருக்காங்க. ஆஸ்திரேலியா பழமொழிகளில் பற்றி ஆஸ்திரேலியாவுக்கு எங்கள் பிரியானந்தனும் ஆஸ்திரேலியாவுக்கு எங்கள் சாமியும் ஆய்வு பண்ணுறாங்க. நீங்கள் நார்வேயில் எங்கள் பாலாஜி சார் ஆய்வு பண்ணுறாரு. அதே மாதிரி அமெரிக்காவில் வந்து எங்கள் மணி சார் ஆய்வு பண்ணுறாங்க. கனடாவில் தீபிகா ஆய்வு பண்ணுறாங்க. ஒவ்வொரு நாட்டில் இருக்க தமிழர்கள் இன்றைக்கி, அதுவும் அந்த நாட்டிலேயே பிறந்து வளர்ந்த தமிழர்கள் இன்றைக்கி அந்த நாட்டில் இருக்க தமிழ் கூறுகளை தேடி முயற்சி செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இப்போ இன்னொரு பக்கமும் நம்ம பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. என்னென்னா, தமிழர்கள் குறிப்பாக ஒரு சில நாடுகளுக்கு அதிகமாக பயணம் மேற்கொண்டிருப்பாங்க. அந்த இடத்துல இன்றைக்கி தமிழர்களோட நிலைமை எப்படி இருக்குது? உதாரணத்துக்கு நான் என்ன கேட்குறேன்னா, ஒரு குறிப்பிட்ட அரசாங்க பதவிகள்லையோ உயர் பதவிகளோ இருக்கிற மாதிரி தமிழர்கள் இருப்பாங்க இல்லையா? ஒரு சில நாங்கள் அகதிகளாக இருக்காங்க, நம்ம அதை அடுத்த விஷயத்தை வருவோம். ஆனால் நீங்கள் பார்த்த இடங்கள்ல எப்படி தான் தமிழர்களோட நிலைமை இருக்குன்னு நினைக்கிறீங்க? கடந்த சில வருடங்களாக ஈழத்திலிருந்து போன தமிழர்கள் உயர் பதவியில் இருக்கிறது தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் அண்மையில் கனடாவில் மினிஸ்டராக இருக்காங்க அனிதா ஆனந்த், அவங்க தமிழ்நாட்டுடைய மாயவரத்தை பூர்மிகாக கொண்டவங்க. மாயவரம். ஆமாம். ஓகே. கனடாவில் மினிஸ்டராக மாதிரி இருக்காங்க, மந்திரியாக இருக்காங்க. அதேமாதிரி பப்பு நியூ கினியாவுடைய பப்ளிக் என்டர்பிரைசஸ் மினிஸ்டராக நம்ம வந்து சிவகாசி சேர்ந்த முத்துவேல் சசிந்தரன் சார் இப்போ ஆகியிருக்காங்க. இப்போ இது வரைக்கும் மொரிஷியஸில் ஆக்டிங் பிரசிடெண்ட்டாக வந்து நம்ம ஐயாபுரி பிள்ளை தமிழ்நாட்டை சொந்தம் வந்துருக்காங்க. இந்த மாதிரி நார்வேல, ஓஸ்லோவில், பல நாடுகளில், சிங்கப்பூரில், மலேசியாவில், பல நாடுகளில் அரசியல்லேயே நிர்வாகத்திலேயே தமிழர்கள் வந்திருக்காங்க. இப்போ கூட சுவிட்சர்லாண்டில் ஒரு ரிப்போர்ட் சொல்லியிருக்காங்க, 2025களில் இங்கு தமிழ் வந்து மிக முக்கிய மொழியாக மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லி சுவிட்சர்லாந்து அரசாங்கமே சொல்லியிருக்காங்க. அண்மையில் நான் தாய்லாந்து போயிருந்தப்போ அங்கே இருக்கக்கூடிய யுஎன், அது இந்தோ பசிபிக் கடலுடைய தலைவர் சொல்கிறார், இந்த தமிழ் இஸ் நோன் டு எவ்ரி வேர்ன்ற. இதை வந்து இணையம் தான் சாதிச்சிருக்கு. இந்த கடந்த 20 வருடங்களாக இணையங்கள் மூலமாக உலகத்தில் அதிகம். இப்போ கூட பார்த்தீங்கன்னா, நீ கணக்கு பார்த்தீங்கன்னா, ஐநா சபையுடைய நாடுகள் பார்த்தோன்னா 195+2 197. ஆனால் பொதுவான நாடுகள், ஒரு நாட்டுக்கு கீழே இருக்க இன்னொரு நாட்டு பகுதின்னு பார்க்குறப்ப 227 வருது. பாஸ்போர்ட் அடிப்படையில், கடவு சீட்டு அடிப்படையில் பார்க்குறப்ப 218 நாடுகளில் பாஸ்போர்ட் வச்சுருக்காங்க. ஆனால் உங்களுக்கு தெரியுமா தமிழர்கள் எத்தனை நாட்டில் இருக்காங்க தெரியுங்களா? எத்தனை நாட்டு பாஸ்போர்ட் இருக்காங்க தெரியுங்களா? ஒரு 190 நாடுகள் இருப்பாங்களா? 205 நாடுகள் இருக்குது. 205 நாடுகளில் இருக்காங்க. உலகத்திலேயே அதிகமாக ஒரு மொழி பேசப்படக்கூடியது இப்போ தமிழாக தான் வந்துகிட்டு இருக்குது. அதில் நாங்களே வந்து தென்புலத்தார் அமைப்பு 4 வருடமாக நடந்துகிட்ருக்கு. தென்புலத்தார் அமைப்பில் உங்களுக்கு தெரியும், தென்புலத்தார் சொல் வலிமை வாய்ந்த சொல், தென்புலத்தார் தெய்வம் பெருந்தொம்பல் தானன்றாங்க. அந்த சொல்லில் வச்சு இது ஒரு குழு ஆரம்பித்தோம் 4 வருடம் முன்பு.
இப்போ அந்த குழுவில் 117 நாட்டில் தமிழர்கள் வந்து அன்றாடம் பேசிகிட்டு இருக்காங்க. அதே சமயம் அந்த குழுவில் திரைமீனர் குழு, திரைமீனர் குழு எதுக்குன்னா எந்தெந்த நாட்டு பாஸ்போர்ட்டில் தமிழர்கள் வாழ்றாலும் அவங்களுக்காக இந்திய பாஸ்போர்ட்டில் இருக்க முடியாது. மலேசிய பாஸ்போர்ட்டு, சிங்கப்பூர் பாஸ்போர்ட்டு, மொரிஷியஸ் பாஸ்போர்ட்டு, அந்த மாதிரி பார்க்குறோம். 106 நாட்டு பாஸ்போர்ட் தமிழர்கள் திரைமீனரில் கொண்டு வந்துகிட்டு இருக்கோம். இப்போ ஐஏன்னு சொல்லி ஐஏன்னா ஐஎம் தெளிவிப்பல் பெண்களுக்கான இதில் அதுலேயும் 36 நாடுகள் வரும். இப்போ நீங்கள் பார்க்குறப்ப தமிழ் என்பது வெறும் ஒரு மாநில மொழியாக, தமிழ்நாட்டுக்குள்ளே பேசுகிற மொழியாக மட்டும் இல்லை, இந்தியா முழுக்கும் பரவி இருக்கிற ஒரு இந்தியாவுடைய தொன்மை மொழியாக மட்டும் தமிழ் இல்லை, இது உலக மொழியாகவும் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு உங்கள் மீது இருக்கக்கூடிய ஒரு சில விமர்சனம் கூட அப்படின்னா, ஐயா ஒருசாவளர்கள் தமிழ் தேசியவாதம் ஒரு பேர் சொல்லுவாங்க, தமிழ் தேசிய ஆதரவாளருங்கிறாங்க, ஒரு சில பேர் இல்லை இல்லை அவர் திராவிட ஆதரவாளருங்கிறாங்க, இந்த ஒரு முரண்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? தமிழ்நாட்டுக்குள்ளே தான் அந்த முரண் இருக்குது, ஆனால் உலகளவில் நீங்கள் போகும்போது தமிழ் தமிழையும் அப்படின்னு சொல்லி பேசுகிறோம், தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து ஒரு சிக்கல் இருக்குல்ல, எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? இல்லை இதுக்கு சிக்கல் என்னென்னா, திராவிடம் வந்து கிட்டத்தட்ட கால்வேல் காட்டிலேருந்து ஆரம்பித்து வருது. ஆமாம், இன்னி வரைக்கும் வருது. இந்த ஈழ பிரச்சனையும் வந்து வேறு சில பிரச்சனைகளால் தமிழ் தேசியம் இழந்துக்கிறது, பெருஞ்சித்தனார் காலத்திலேருந்து எழுந்துக்குது. குணா ஐயா தான் அந்த திராவிடத்தை விழுந்தும் சொல்லி அதை வந்து அது தமிழ்நாட்டில் தமிழர்கள் மட்டும் இல்லாமல் மற்றவங்களும் இருக்காங்கன்ற ஒரு மாதிரி ஒரு காழ்ப்புணர்ச்சியில் வடுகர் காழ்ப்புணர்ச்சியில் வராங்க. நான் வந்து இந்த ரெண்டுக்கும் இல்லை, நான் வந்து இது ரெண்டுமே வந்து அரசியல் நோக்கம், நான் வந்து தமிழர்கள் நோக்கத்தில் தமிழ் உலகத் தமிழர் தமிழிகள்ன்ற நோக்கில் செயல்படுறேன். அவங்க செயல்பட்டோம், அதில் எனக்கு எந்த மாற்றுக்கருத்து கிடையாது. நான் வந்து இயங்கிறது இதில் வந்து நீங்கள் தமிழ் வாழ்கன்னு சொல்லி போகிறதுல எனக்கு உடன்பாடு கிடையாது. தமிழ் வாழ்கள் தமிழியல் வாழ்கன்னு சொல்லுவோம், அதாவது தமிழ் சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் சேர்ந்த தமிழியலாக இருக்கணும். அதாவது ஒரு 12 குடிகள் வாழ்ந்த இடம், இங்கே கொல்லர்கள் இருந்திருக்காங்க, உழவர்கள் இருந்திருக்காங்க, இங்கே வந்து நெசவாளிகள் இருந்திருக்காங்க, இங்கே பன்முக தொழிலில் அதாவது தச்சர்கள் வந்திருக்காங்க, பல தொழில் சார்ந்தவர்கள் இருந்திருக்காங்க, வானியல் கோட்பாடு கணியர்கள் வந்திருக்காங்க, இங்கே வள்ளுவர்கள் வந்திருக்காங்க, இங்கே வந்து முக்குவர்கள் இருக்கிறாங்க, பல பல மக்கள் இங்கே வாழ்ந்திருக்காங்க. ஆனால் இந்த வரலாறு நான் எடுக்கணும். மீட்டு உருவாக்கம், நான் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி திராவிடம் தமிழ் தேசியம் ஆரியம் அந்த பக்கமே நான் போகலை. நான் வந்து அடிப்படையில் ஒரு ஆய்வாளர், என்னுடைய தொன்மை தரவுகளை தேடி உலகம் முழுக்க பயணம் செய்கிறேன். எனக்கு வந்து இப்போ தமிழ் தேசியம்னா நீ தமிழ்நாட்டில் தமிழை மட்டும் வாழலாம், அப்படி இருக்கிறப்ப 25 நாட்டில் தமிழர்கள் எப்படி வாழ முடியும்? இது ஒரு இது இங்கே அடிப்பட்டு அரசியல் கோட்பாடுகளை ஒரு ஆய்வு நோக்கில் பார்க்க கொண்டு வர முடியாது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அதே மாதிரி திராவிடம்ன்ற நோக்கில் வந்து திராவிடம்னு ஒரு மொழியே இல்லாமல் திராவிட மொழி கொண்டு, நான் வந்து தமிழ் மொழி குடும்பம் கொண்டு வாங்கன்னு பேசுகிறேன், 10 வருடமாக பேசுகிறேன். அண்மையில் கூட சில மாற்றுக்கருத்துல வந்தது, ஆனால் அது இது எதுவுமே இல்லை. எனக்கு நோக்கம் தமிழருடைய நிலம், தமிழர்கள் வாழ்ந்த நிலங்கள், இலங்கை கூட தமிழ் நிலத்தோடு சேர்ந்தது தான். அவங்களுக்கு தெரியும், முடிநாகரன் மன்னர் கிமு 6 நூற்றாண்டிலே தமிழை வளர்த்தவர் எல்லாரும் தெரியும். மூத்த சிவா, அதாவது அசோகருடைய மகன் மறப்போ இங்கே அரசனாக இருக்கும், மூத்த சிவனுடைய மகன் தான் இங்கே அரசனாக இருக்கான். அப்போ ஒரு தமிழ் நிலம், அகண்ட தமிழ் நிலம் என்பதற்கான ஒரு தேடல், மாலதீபம் முதற்கொண்டு நக்காவரம் முதற்கொண்டு தென்கிழக்கு ஆசியாவுடைய தென்பாலை துறைமுகம் வரைக்கும் நான் வந்து தமிழர் நிலமாக தேடிட்டுருக்கேன். இமயம் வாழ்ந்தோ இமயம் முதல் தென்குமரி வரை, மடகாஸ்கர் பக்கத்தில் இருக்க குமரோஸ் வரைக்கும் நான் தேடிட்டுருக்கேன். அப்போ இதில் என்னுடைய நோக்கம் வந்து மொழி மட்டும் நான் போல, இந்த மொழி என்ன சொல்லுது, மொழி இலக்கணம் சொல்லுது நீங்கள் சொல்கிறீங்க, இலக்கியம் சொல்லுதுன்றீங்க, மொழி அழகுன்றீங்க, மொழி தொன்மைன்றீங்க, நான் இது பக்கமே போல, இந்த மொழியில் என்னென்ன கூறுகளை வந்து வரலாற்று தரவுகளாக கொடுத்துருக்காங்க, இது இது மட்டும்தான் போகும். நான் வந்து திரைமீனர்களை பற்றி பார்க்குறேன், வான்மீகியார்ன்றவர்களை பற்றி பார்க்குறேன். அப்போ தமிழர்களுடைய திறன் மட்டும்தான் எனக்கு வேணும். அதாவது 3000 வருஷம் முன்னி போன தமிழர்களை பற்றி பேசுகிற நமக்கு ஆஸ்திரேலியாவுக்கு போன பழமொழிகளை பற்றி பேசுறதுக்கு நேரம் இல்லை. நமக்கு வந்து கிமு 600 பெருமையாக கீழடி தூக்கி கொண்டாட நமக்கு அதிரமாக்க நாகரிகத்தை பற்றி பேசுறதுக்கு நேரம் இல்லை. நமக்கு வந்து ஆதிச்சனூர் பற்றி பேசினார்கள். நம்ம வந்து இதயத்தில் இன்றைக்கி ஒரு விஷயத்தை பேசுகிறோன்னா என்னுடைய வரலாறு கிமு 600 மட்டும் அல்ல, கிமு 600 மட்டும் அதுக்கும் பின்னாடி இருக்குது. என்னுடைய வரலாறு தொழில் பழங்கற்காலத்தில் பல லட்சம் வருஷம் முடி வாழ்ந்த மக்கள் இருந்து உலகம் முழுக்க கடலில் புலம்பெயர்ந்தவங்களுக்கு, அதனால் என்னுடைய வரலாறு என்ன தயவுசெய்து நீங்கள் தமிழ் தேசியத்துக்கு உரிமையோ திராவிடத்துக்கு உரிமையோ கொண்டாடாதீங்க. நான் வந்து தமிழ் உலகளாவிய தமிழர் தமிழியல் இதுதான் போகிறேன். இப்போ நிச்சயமாங்க ஐயா, நீங்கள் இது போன விளக்கம் கொடுத்துட்டீங்க. இப்போ நீங்களே ஒரு வாதத்தில் சொல்லும்போது உலக நாடுகளுக்கு பயணம் போகும்போது நீங்கள் பார்க்கக்கூடிய முக்கிய இடங்கள்னு சொல்லியிருந்தீங்க. உங்களுடைய பதிவுகள், உங்களுடைய முகநூல் எழுத்துக்கள்லாம் படிக்கும்போது பல விஷயங்களை கடக்க நேர்ந்தது. அதில் வந்து நூலகங்களுக்கு நீங்கள் போயிருக்கீங்க. இந்த நூலகங்களுக்கு பல நாடுகளில் போகும்போது அங்கே தமிழ் சார்ந்த எழுத்துக்களையோ தமிழுக்கும் அந்த நாட்டு மொழிக்குமான தொடர்புகளையோ உங்களால் பார்க்க முடிஞ்சுதா? இல்லை, இப்போ நம்ம தமிழரை நமக்கு தெரிஞ்சதுனா ஆங்கிலம் சொல்லக்கூடிய வரலாறு தான். ஓகே, நான் கத்தார் போனப்போ அரபிக் சொல்லக்கூடிய தமிழ் வரலாறை பார்த்தேன். அரேபிய மொழியில், அரபிய மொழியில் தமிழ் பற்றிய கூறுகள், ஓகே, ஆர்மேனிய மொழியில் தமிழ் பற்றிய கூறுகள், ஃப்ரெஞ்சு மொழியில் தமிழ் பற்றிய கூறுகள், கொரியன் மொழியில் தமிழ் பற்றிய கூறுகள், ஜப்பான் மொழியில், சீனா மொழியில், பாரசீக மொழியில், அதுக்கப்புறம் ஃப்ரெஞ்சு ஜெர்மன், இது மாதிரி எல்லா மொழியிலும் தமிழை பற்றி சொல்லியிருக்காங்க.
உங்களுக்கு தெரியும் 1600களில் நம்ம கடற்கரையில் 7 நாட்டு சார்ந்தவங்க இருந்தாங்க, ஐரோப்பிய நாடுகள். ஹாலண்டில் நம்ம கடற்கரைனா எந்த எந்த பகுதிகளை சொல்கிறீங்க? இது நான் இப்போ கணக்கு சொல்கிறேன், டோட்டலாகவே விந்தைய மலைக்கு கீழே இருக்க கடற்கரை. ஓகே ஓகே. குஜராத்லேருந்து கல்கத்தா வரை கடற்கரையில் கிட்டத்தட்ட 7 நாடுகள் சார்ந்த சண்டை போட்டாங்க. சென்னையில் நம்ம இருக்கக்கூடிய இதே பகுதியில் ஃப்ரெஞ்சுக்கும் ஆங்கிலேயருக்கும் சண்டை. ஆமாம். அன்றைக்கி ஃப்ரெஞ்சு ஜெயிச்சிருந்தால் நீங்களும் நானும் இப்போ ஃப்ரெஞ்சு தான் பேசியிருப்போம். இதே பகுதியில் டச்சுக்கும் போர்ச்சுகீஸுக்கும் சண்டை, இதே பகுதியில் போர்ச்சுகீஸுக்கும் ஆங்கிலேய சண்டை. 7 நாட்டுக்காரங்க இங்கே அடிச்சுக்கிட்டாங்க சொல்லுவாங்களே, வண்டை வந்த பிடாரி ஊர் பிடாரி விரட்டுற மாதிரி நம்ம இடத்துல எல்லோரும் உரிமை கொண்டாடினாங்க. ஆனால் அதே நேரத்தில் நம்ம வந்து உலகம் முழுக்க போயிருக்கோம். நாங்கள் நம்ம போகாத கிரேக்க கடற்கரை கிடையாது, நம்ம போகாத துருக்கி கடற்கரை கிடையாது, நம்ம போகாத நடுநிலக்கோடு கடற்கரை கிடையாது, நம்ம போகாத செங்கடல் கடற்கரை கிடையாது, நம்ம போகாத பாரசி கடற்கரை, நம்ம போகாத இந்தோ பசிபிக் கடல். அர்ஜென்டினாவில் ஆரம்பித்து அண்மையில் வந்து அர்ஜென்டினா சார்ந்த ஒரு நண்பரோட பேசிகிட்டு இருந்தேன். அவர் சொல்லாரு, அர்ஜென்டினாவில் தமிழ் குறிப்புகள் நிறைய இருக்குது, கட்டுமரக்காரிலேருந்து உங்களுக்கு படகோனியாவிலேருந்து அங்கே இருக்குன்றது. அதேமாதிரி அலாஸ்காவில் இருக்கக்கூடிய இனியன் தீவுலையும் அட்ரண்டு தீவுலையும் முழுக்க முழுக்க தீவின் பேரை இனியன் இனியன் நம்ம பேர். அதேமாதிரி இதில் கனடா நாட்டில் இன்றைக்கும் கூட்டணின்ற மக்கள் வாழ்கிறாங்க, ஆயின்ற மலைத்தொடர் இருக்குது, காமாட்சின்ற மக்கள் வாழ்கிறாங்க, நயாகரா தண்ணி போ விழக்கூடிய இடத்துக்கே லேக் ஏரின்ற பேரில் இருக்குது. இது மாதிரி தரவுகள் நிறைய இருக்குது. ஒரு பொதுவான ஒரு பருந்து பார்வையில் சொல்லிட்டீங்க, உலகம் முழுக்க தமிழ் எப்படி போகிறாங்க, தமிழ் எந்த நிலைமையில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டீங்க. நம்ம இந்த நிகழ்ச்சியை வந்து தொடர்ந்து ஒவ்வொரு நாடுகள் சார்ந்த கொண்டு போக போகிறோம். அதன் அடிப்படையில் இந்த கேள்வி நான் முன்வைக்கலாம்னு நினைக்கிறேன். சமீபத்தில் இந்தியா முழுக்க குறிப்பாக தமிழகம் முழுக்க பேசு பொருளாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா, குடியுரிமை சட்டத்திருத்த மசோதா. அது அரசியலாக இருந்தாலும் அரசு சார்ந்த உங்கள்கிட்ட கேள்விகள் கேட்கல. இந்த குடியுரிமை சட்டத்திருத்த மசோதாவில் தமிழர்களை சேர்க்கலை, அவர்களும் இந்துக்கள் தானே, அவர்கள் ஏன் நீங்கள் சேர்க்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு ஒரு பார்வையை வந்து முன் வச்சிருக்கிறாங்க எதிர்கட்சிகள். அது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனால் இந்த தமிழர்கள் இலங்கையில் கொடுத்த தமிழர்கள் இங்கிருந்து சென்றவர்கள் மலையக தமிழர்களாக சொல்கிறாங்க, அங்கேயே இருந்தவர்கள் போருடைய தமிழர்களாக சொல்கிறாங்க, அங்கே நடந்த போராட்ட வரலாறு உங்களுக்கு தெரிஞ்ச ஒன்று தான், நம்ம அறிஞ்ச ஒன்று தான். இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழர்களை திரு ஒரிசா பாலர்கள் எப்படி பார்வையில் பார்க்குறார்? ஒரு பூர்வீக தமிழர்கள் வாழ்ந்த இடத்துல மறுபடியும் போன தமிழர்களை பார்க்குறேன். இப்போ உதாரணம் மலேசியா, மலேசியா அக்கரைசி மேண்டிங்க. வழக்கமாக மலேசியாவில் வாழ்ந்த தமிழர்களை சஞ்சி கூலிகள்னு சொல்கிற ஒரு பழக்கம் இருந்தது. சஞ்சி கூலிகள் ஓகே, அதாவது கூலிக்காக போனாங்க. ஆனால் அண்மையில் பார்க்குறப்ப அங்கே இருக்கக்கூடிய தமிழர் தமிழ்ன்ற குரான் முஸ்லி பழங்குடிகளிலே தமிழர்களாக இருந்திருக்காங்க. அதாவது என்னுடைய தொடர்பு இருக்கிற இடத்துல தான் என்னால் போக முடியும். இலங்கையை வந்து வேற ஒரு நாடு சொல்கிறதுக்கு நான் ஒத்துக்கவே மாட்டேன். இல்லை, இன்றைக்கி வேறு நாடு தானே அது? இல்லை, நீங்கள் அந்தமான் 1000 கிலோமீட்டர் தள்ளி இருக்க ஒரு தீவுகளை நீங்கள் இந்தியாவுடைய பகுதியாக கொண்டாடுறீங்க. ஆமாம், யூனியன் டெரிட்டரியாக. ஆனால் பண்டைய தமிழகத்துடைய ஒரு பகுதியாக தான் நான் இலங்கையை பார்க்குறேன். இலங்கை முழுக்கவே. ஆனால் இலங்கையை 2 நாடாக பிரிச்சிருக்காங்க. நீங்கள் எல்லாம் அண்மையில் கூட ஒரு ஈழம் சார்ந்த ஒரு பெண் கேள்வி கேட்டிருந்தாங்க, அது எப்படி இலங்கையில் வந்து ஈழம்ன்ற ஒரு சொல்லும் இருக்குது, சிங்களம்ன்ற சொல்லும் இருக்குது, ஒரே சமயத்தில் 2 பிரிவாக இருக்குது. அப்போ சிங்களம்ன்ற பார்க்குறப்ப முழுகி போன தீவாக இருக்கலாமான்னு கேள்வி கேட்டாங்க. இலங்கை முழுவதும் தமிழ், இன்றைக்கு கூட இலங்கையுடைய தொன்மை மொழியாக தமிழ் தான் இருக்குது. சின்ன உதாரணம் சொல்கிறேன், 1500களில் சீனா ஒரு தளபதி வரார். அப்போ அவர் 3 மொழி கல்வெட்டு போகிறார். அந்த 3 மொழியில் சிங்களம் கிடையாது, தமிழ் சீனம் பாரசீகம். இது ஒன்றே கேலே ட்ரீலிங்கல் தமிழ் சீனம் பாரசீகம். ஓகே, அப்போ நீங்கள் சிங்களத்தை வந்து அந்த நாட்டு மொழியாக சொன்னீங்கன்னா அது எப்படி 1509 ஒரு 3 மொழி கல்வெட்டு தமிழில் இருக்கும்? அதான் 1550 அப்புறம் வந்த மாற்றத்தின் அடிப்படையில் தான் நீங்கள் இன்றைக்கி சிங்களமாக பார்க்குறீங்க. இன்றைக்கி ஆனால் அடிப்படையில் ஈழம் முழுக்கும், அதாவது இன்றைக்கி சொல்லக்கூடிய இலங்கை முழுவதும் தமிழாக இருந்த சூழல் இருக்குது. நீங்கள் வந்து இப்போ அண்மையில் கூட என் நண்பர் தென்காசி சுப்பிரமணியம் அங்கே கிமு 6ஆம் நூற்றாண்டில் சேந்தன் செல்லியன்ற தமிழுக்கு காசு எடுத்திருந்தார். இப்போ நிறைய இருக்குது. அதாவது அதே சமயத்தில் அண்மை காலத்தில் தமிழ் வந்து அழிக்கப்பட்டு வருது, தமிழ் பெயர்கள் மாற்றப்பட்டு வருது, தமிழ் சிற்பங்கள் அழிக்கப்படுது, தமிழ் கல்வெட்டுகள் அழிக்கப்படுது. இருந்தாலும் பழைய டச்சு வரலாற்றில் இலங்கையுடைய மொழியாக தமிழ் தான் சொல்லப்படுது. இப்போ இலங்கையில் இருக்கக்கூடிய மக்களினுடைய வாழ்வியல் சார்ந்து, நீங்கள் இலங்கைக்கு பல முறை பயணம் போயிருப்பீங்க, அந்த மக்களின் வாழ்வியல் எப்படி இருக்குது, அவங்க எந்த மதங்களை பின்பற்றிருந்தாங்க, அவங்களோட சாதிய கட்டமைப்பு எப்படி இருந்துச்சுன்னு நினைக்கிறீங்க? இல்லை, அங்கே வந்து சைவம் சார்ந்து தான் இயங்குறாங்க. இலங்கை தமிழர்கள் வந்து சைவம் அடிப்படையில், மலைய தமிழர்கள் சில இஸ்லாமிய தமிழர். ஆனால் இஸ்லாம் வந்து தமிழகத்துக்கு வந்து எத்தனை வாழ்வுன்னு உங்களுக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி தமிழகத்தில் இருந்தவங்க தான் பல பேர் வந்து இஸ்லாமுக்கு மாறி. அதாவது நீங்கள் மலையக தமிழ்னு குறிப்பிடுறது தமிழகத்திலிருந்து பிழைப்புக்காக இலங்கைக்கு போனவங்க இல்லையா? இல்லை, நான் சொல்கிறது இலங்கை தமிழர்களுக்கு, இலங்கை தமிழர்கள் வாழ்ந்த இடத்துல பிழைப்புக்காக போன கொஞ்சம் தமிழர்கள், அதாவது தமிழ்நாட்டில் இருந்து ஒட்டுமொத்த இலங்கை தமிழர்கள் நீங்கள் மலையக தமிழர்களாக பார்க்காதீங்க. ஒரு பகுதியில் சில பஞ்சம் வந்தப்போ போனாங்க. ஆனால் அங்கே வந்து இலங்கையுடைய வரலாற்று தமிழர்கள் இருக்காங்க. இப்போ நான் இப்போ கேட்குறேன், இலங்கை தமிழர்கள் சைவர்கள்னு சொல்லியிருக்கீங்க,
இலங்கை தமிழர்கள் இந்துக்கள் தான், அவங்க அவங்களே தன்னை சொல்லிக்கிறாங்க. ஆனால் இந்திய அரசாங்கம் வந்து அந்த லிஸ்ட்டில் அவங்களை சேர்க்கலையே. இப்போ எந்த இந்திய அரசாங்கம் இலங்கை தமிழுக்கு உதவி பண்ணுறதா சொல்லிக்கிட்டு இருக்கோ அந்த இலங்கை அரசாங்கம் அந்த தமிழர்களுக்கு 106 110 முகாமில் வாழ தமிழர்களுக்கு கண்டுக்கவே இல்லை. இப்போ இது பிரச்சனையா? நான் சொல்கிற கான்ஸ்டியூஷன் அடிப்படையிலே இந்திய அரசாங்கம் எல்லா மொழிக்கும் ஆனது. அது எப்படி ஒரு மொழிக்கு மட்டும் நான் வந்து சலுகை கொடுப்பேன் ஒரு மொழிக்கு? அப்போ ஒரு அமைச்சர் சொல்கிறாரு, நம்ம இந்திய அமைச்சர் சொல்கிறாரு இந்த மாதிரி, அது வேறு. அப்போ அதை கேட்குறது இங்கே ஆள் இல்லையே. இங்கே கிட்ட 50 MP இருக்கும். இதை கேட்டு இது வந்து போராட்டம் பண்ணுற MP பார்லிமெண்ட்டில் கேட்கலாமே. பார்லிமெண்ட் சொல்ல இதுதான் இங்கே பிரச்சனை. நான் என்ன சொல்லணும்னா, அரசியல் என்பது நமக்காக. அரசியல் சொல்வதை நம்ம ஏற்றுக்கணும் அவசியம் இல்லை, மக்களுக்காக உருவாகணும். ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். கொரியா போயிருந்தேன். கொரியாவில் ஒரு சிக்னலில் நடந்து போயிட்டுருக்கேன். கொஞ்சம் தூரம் போனவுடனே சிக்னல் விழுந்துருச்சு, பச்சை சிக்னல். ஆனால் நான் கடந்து போகிற வரைக்கும் யாரும் நகரலை. அப்போ நான் வந்து ரொம்ப கால் நடக்க முடியாமல் தான் போயிட்ட பிறகு ஒருத்தர்கிட்ட கேட்டேன், என்னங்க இது? இல்லை சார், மக்களுக்காக சட்டம்ன்றது மக்களுக்காக. நீங்கள் வந்து நடந்து முடியாமல் போகிறீங்க, அதுக்காக நாங்கள் நிற்கிறோம். எங்களுக்கு அதில் எந்த பிரச்சனையும் இல்லைன்னப்ப அப்போ தான் புரிஞ்சிட்டேன். ஆனால் இங்கே சட்டம்ன்ற பேரில் அரசு நம்ம தேர்ந்தெடுத்து ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்கள் வந்து நமக்கு எதிராக செயல்படுறப்ப நம்ம என்ன செய்கிறோம்? இங்கே தான் பிரச்சனை. நான் வந்து ஒரு ஓட்டு போகிற குடிமான தான் கேட்குறேன். நான் வந்து அரசியலெலாம் கிடையாது. நான் நிச்சயமாக உங்களுடைய ஒரு ஆதங்கத்தை பதிவு பண்ணுறேன் இலங்கை தமிழர்களையும் வந்து இப்போ இனிமேல் அவங்க தன்னை தமிழர்கள் சொல்லக்கூடிய, இனிமேல் இதுவரைக்கும் சைவர்கள் சொன்னாங்க இந்துக்கள் சொன்னாங்க, ஏன்னா இப்போ தமிழர்கள் சொல்லக்கூடிய தேவைக்கு வந்திருக்கேன். ஏன்னா 25 நாடுகளில் தமிழர்கள் வாழ்கிறாங்கிறது பதிவு செஞ்சுட்டு வரோம். பார்லிமெண்ட்டில் வந்து சொல்லாத ஒரு விஷயத்தை வந்து UN வரைக்கும் கொண்டு போகிறோம். உங்களுக்கு அண்மையில் பார்த்துருப்பீங்க, பல நிகழ்ச்சிகள் வந்து உலக தமிழர்கள் அங்கங்கே நிற்கிறாங்க. ஆமாம், சாதாரணமாக நிற்கலை. கனடாவில் குளூரில் நிற்கிறாங்க என் நண்பர் மாதவன் அவங்கெல்லாம் குளூரில் நின்றாங்க. கொரியாவில் ராமசுந்தரம்லாம் குளூரில் நின்றாங்க. அவ்வளோ பிரச்சனைகளையும் கான்ஸ்டேட்டில் கையில் குழந்தைய வச்சு போய் நிற்கிறாங்க. அப்போ உலகம் வந்து தமிழை கவனிக்க ஆரம்பிச்சிருக்கு. உலக அறிஞர்கள் வந்து தமிழ் பற்றி ஆய்வு செய்கிறாங்க. இப்போ இல்லை, கடந்த 100 வருஷமாக பண்ணிட்டுருக்காங்க. போப்பு காலத்துலேருந்து பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ இதுவுடைய தேவை வந்து உலகம் என்பது ஒரு தமிழை தனியாக இந்திய நாட்டுடைய மொழியாக பார்க்குற உலகம் என்பது இந்திய தமிழை வந்து ஒரு உலக மொழியாக பார்க்கக்கூடிய ஒரு தேவைக்கு நம்ம வந்திருக்கோம். இப்போ குறிப்பாக இலங்கையை பற்றி பேசும்போது நீங்கள் சொல்லியிருக்கீங்க, சைவத்தை பின்பற்றியவர்களாக இருந்தாங்க, ஒரு சில பேர் இஸ்லாமியத்தையும் பின்பற்றினாங்க. இலங்கையில் எழுத்து சார்ந்து பார்க்கும்போது யாழ்ப்பாண நூலகம் ரொம்ப பிரபலமான நூலகமாக இருந்துச்சு, அது கடைசியில் எரிக்கப்பட்ட ஒன்றாக இருந்துச்சு. அவருடைய எழுத்து இலக்கியம் சார்ந்த பார்வைகள் எப்படி இருந்துச்சு இலங்கை தமிழர்கள்கிட்ட? இலங்கை தமிழர்கள் வந்து முழுக்க முழுக்க தமிழ் சார்ந்தான் இயங்கினாங்க. இன்றைக்கி கூட இலங்கையுடைய மிக முக்கியமான தனிநாயக கடைகள்லாம் தமிழை உலக அளவு கொண்டு போனாங்க. அதனால் இலங்கை தமிழர்கள் வந்து என்னதான் அவங்க வந்து தனி நாடு நீங்கள் சொன்னால் கூட அவங்க தன்னை தமிழாக தான் பார்த்தாங்க. அதேமாதிரி அவங்க கிறிஸ்துவராக இருந்தாலும் சரி, இஸ்லாமியர்களாக இருந்தாலும் சரி, இந்துக்களாக இருந்தாலும் சரி, அவங்க தன்னை வந்து தமிழர்கள் தான் பார்த்தாங்க. இப்போ வந்து இந்திய அரசாங்கம் எடுத்திருக்க இந்த முடிவு வந்து நிச்சயமாக அவங்க தன்னை வந்து இந்துக்கள் இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்படும்ன்ற நான் நினைக்கிறேன். இப்போது இலங்கையில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து பல மதங்களாக பிரிஞ்சு தான் இருக்கிறாங்க. இந்துக்கள், இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், பௌத்தர்கள் பிரிஞ்சு இருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கு அங்கே பெரும்பான்மையாக இருக்கிறது வந்து சிங்களம் மற்றும் பௌத்தம் அப்படின்னு தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. இந்த சிங்களமும் பௌத்தமும் எப்படி வந்து தமிழுக்கு மேலே வந்துச்சு நீங்கள் நினைக்கிறீங்க, இந்த வரலாற்று பார்வையில் சொல்ல முடியுமா? இல்லை, அடிப்படையில் பார்த்தீங்கன்னா சிங்களம் வந்து சிங்களர்களுடைய வரலாறு 11ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு தான் சொல்லப்படுது. ஓகே, அதுக்கு முந்தைய வந்து சொல்லப்படலை. 11ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு தான் அந்த குலவம்சம் எல்லாமே தீபவம்சம்லாம் வருது. அதில் கூட கலிங்க மன்னன் விஜயன் வந்து தான் அவங்க குவேனின்ற பெண்ணை திருமணம் பண்ணி, அதுக்கப்புறம் பாண்டிய நாட்டு இளவரசியை திருமணம் பண்ணி, இதை வந்து கவனிங்க, பாண்டிய நாட்டு இளவரசியை அவனும் அவன் 700 நண்பர்களும் இளவரசிகளை திருமணம் பண்ணுறாங்க. ஓகே, அப்போ அடிப்படை சிங்களத்திலே தமிழ் இருக்கு. அதாவது இலங்கையில் இருக்கக்கூடிய பாண்டிய நாட்டு இளவரசி கிமு 6ஆம் நூற்றாண்டு வந்தப்போ இலங்கையில் இருக்கக்கூடிய பாண்டிய நாட்டு இளவரசியில் தமிழர்கள் ரெண்டும் ஒன்று கொண்டு வந்தாங்க. இவங்க தனுஷ்கோடியிலேருந்து இலங்கை எவ்வளோ தரும், நீங்கள் கன்னியாகுமரியிலேருந்து கொழும்பு ரொம்ப குறைவு, ரொம்ப குறைவு. அப்போ அதை வந்து நீங்கள் ஒரு மிகப்பெரிய தனி நாடாக பார்க்க வேண்டிய தேவையில்லை. அது தமிழகமாக இருந்தது. கடல் கோளில் பல தீவுகள் பாதிக்கப்பட்டு இயக்கர்களும் வேடர்களும் வந்து தஞ்சம் புகுந்த இடத்துல அங்கே ஒரு பழமொழி கலப்பு. அதேமாதிரி கலிங்கமரன் விஜயன் வங்காளம் மொழி சார்ந்து வரான். அப்போ எல்லா மொழியும் அவன் வந்து பாலி மொழியை கொண்டு வரான், கொண்டு வந்து. ஆனால் இலங்கையுடைய இன்றைக்கும் வந்து தொன்மையான மொழியாக தமிழ் தான் கருதப்படும். அங்கே கிடைச்சக்கூடிய கந்தரோடையிலேருந்து உங்களுக்கு முருகனை பாண்டியர்கள், பாண்டியர்கள் அரசாங்க இடம், முருகனை பாண்டியர்கள் பற்றி நீங்கள் மறந்துடுங்க. நீங்கள் வந்து வட இலங்கையை மட்டுமே தான் தமிழாக பார்க்குறீங்க. ஒட்டுமொத்த இலங்கையும் தமிழாக இருந்ததுக்கான காலங்கள் இருக்குது, அதுக்கான தரவுகள் இருக்குது. அண்மையில் கூட
சில தலைவர்கள் சிங்களவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் வெளி மக்களை தான் பார்க்குறாங்களே தவிர அந்த மண்ணின் பூர்வகுடியாக பார்க்கக்கூடிய அந்த கட்டம் பார்த்த கட்டம் வந்து இப்போ போயிடுச்சு. இல்லை இப்போ இன்னொரு பாகம் இருக்குல்ல, இன்றைக்கி சிங்களம் பேசக்கூடியவர்கள் சிங்களவர்களாக இருக்கிறவர்கள் ஒரு காலத்தில் தமிழ்நாடு தான் இருந்திருப்பாங்க. இல்லை அப்படி மாதிரி இருக்கு, இன்றைக்கி கூட பௌத்த மதம் நீங்கள் நினைக்கிற மாதிரி வெறும் சிங்களவர்கள் பௌத்தம் இல்லை, தமிழ் சார்ந்த பௌத்தமும் இங்கே இருக்குது. நான் நேரிலேயே பார்த்துருக்கேன், தமிழை தாய்மொழியாக கொண்ட ஒருத்தவன் புத்த மதத்துக்கு மாறி அவன் சிங்களம் பேசுறது நான் நேரிலேயே பார்த்துருக்கேன். அதனால் நீங்கள் வந்து இது வந்து ரிலிஜியன் சார்ந்த விஷயமாக தான் பார்க்கணுமே தவிர, இது வந்து இந்து இன்றைக்கி இஸ்லாம் கிறிஸ்துவம் எல்லாமே வந்து பல போர்கள் ஈடுபட்டிருக்காங்க. கிறிஸ்டியன் வார்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, இஸ்லாமிக் வார் கேள்விப்பட்டிருப்பீங்க, அது மாதிரி புத்திசம் வார், இப்போ தாய்லாந்து பர்மாவில் பண்ண விஷயங்கள், ரொங்கியா ரொஞ்சா இஸ்லாமிய அந்த அந்த மாதிரி விஷயங்கள் நடந்திருக்கு. நம்ம வந்து மனிதம் பார்க்கணும், நம்ம வந்து இயற்கையை வணங்கணுங்க, முன்னோர் வழிபாடு வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வாடை வாழ்வரை தெய்வத்தில் வைக்கப்படும் சொன்னாங்க. ஆனால் நமக்குரிய மெய்யியல் நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வரலாம். ஐயா, இப்போது இலங்கையில் பற்றின பல விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க, அதில் இன்னும் ஒரு துணை கேள்வி ஒன்று இருக்குது. இலங்கையில் இருக்கக்கூடிய மக்கள் எதன் பயணத்தின் அடிப்படையில் வந்து உலகம் முழுக்க வணிகத்தை கொண்டு போனதான் நீங்கள் பார்க்குறீங்க? எனக்கு ஒரு 10 வருடம் முன்பு ஒரு நண்பர் சொன்னார், சொன்னார் பாதிப்புகள் நாங்கள் அனுபவித்தோம், பக்கத்தில் இருக்கிற நீங்கள் கூட எங்களுக்கு வரலை, நீங்கள் வராதால் தான் நாங்கள் உலகம் முழுக்க மொழி பெயர்ந்தோம், நீங்கள் வந்து எங்களுக்கு ஆதரவு கொடுத்தீங்கன்னா நாங்கள் இங்கேயே வந்திருப்போம், நாங்கள் 65 நாடுகளுக்கு புலம்பெயர்ந்ததுக்கு நீங்கள் ஒரு பின்புலம், பக்கத்தில் இருக்கக்கூடிய என்னுடைய தொப்புள் குடி உரமான தமிழகம் வந்து எனக்கு உதவி பண்ணலன்ற ஒரு நோக்கத்தில் தான் நாங்கள் புலம்பெயர்ந்தோம். ஆனால் உலகம் முழுக்கும் எங்களுக்கு அங்கிருந்த தமிழர்கள், அதாவது 70க்கு முன்னே போன தமிழர்கள் எங்களுக்கு அங்கங்கே உதவி பண்ணாங்க, அதை நாங்கள் மறுக்க முடியாது. வணிகம் மூலமாக தான் எங்கள் மொழியை கொண்டு போகிறோம்னு சொல்கிறாங்க. நீங்கள் உதவுறீங்களோ இல்லையோ, நாங்கள் வணிகத்தில் உயர்ந்து எங்கள் வணிகத்தில் கிடைக்கிற ஒரு பங்களிப்பை வந்து நாங்கள் வந்து நிச்சயமாக எங்கள் தமிழுக்கும் எங்கள் பூமிக்கும் நாங்கள் செய்வோம்னு சொல்கிறாங்க. என்ன மாதிரியான வணிகம் சார்ந்து செயல்பட்டாங்க அவங்க? இன்றைக்கி உலகத்தில் அவங்க இல்லாத துறையே கிடையாது, எல்லா நாடுகளுக்கும் நன்மதிப்பு பெற்றிருக்காங்க. இன்றைக்கி வந்து இந்தியர்கள் இப்போ ஒரு பஞ்சாபிகளுக்கு கிடைக்கிற மதிப்பும், வங்காள கிடைக்கிற மதிப்பும், ஒரு தமிழர்கள் கிடைக்கிற மதிப்பும் இன்றைக்கி இலங்கை தமிழர்களுக்கு உலகம் முழுக்க கிடைச்சிருக்கு. பல நாடுகளில் அந்த நாட்டு மக்களை வாழலாம். இப்போ என்னென்னா, தமிழகத்திலேருந்து போன தமிழர்கள் தன்னை தமிழர்களாகவே நினச்சிட்டு இருக்காங்க, ஆனால் இலங்கையிலிருந்து போன தமிழர்கள் உலகம் முழுக்க புலம்பெயர்ந்தவர்கள் தன்னை அந்த நாட்டுக்குரிய குடிமகனாக பார்க்குறாங்க. அதாவது எங்கே வசிக்கிறாங்களோ, இப்போ ஜெர்மனில் வசிச்சாங்கன்னா ஜெர்மனோட குடிமகனாக பார்த்துக்கிறாங்க. ஆமாம், ஓகே. ஆனால் அது ஒரு நன்மை என்னென்னா, என்ன தான் குடிமகனாக இருந்தாலும் உலகம் அவங்கள தமிழர்கள் தான் பார்க்கணும், அது அது ஒரு நன்மை. இப்போ அனிதா ஆனந்த் வந்து கனடாவிலேயே பிறந்து வளர்ந்து இன்றைக்கி வந்து அமைச்சராக ஆயிருக்காங்க, ஆனால் அவங்க வந்து உலகம் வந்து ஒரு தமிழ்நாட்டு பூர்வகுடியாக தான் பார்க்குறாங்க. பாரதிதாசன் சொல்கிற மாதிரி எங்கே பிறப்பனும் தமிழன் தமிழனே அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. அந்த மாதிரி பார்க்குறாங்க. இப்போ பப்புங்கினியால் 20 வருடம் குடியுரிமை பெற்று வாழக்கூடிய முத்துவேல் சசிதரன் இன்றைக்கி அமைச்சரானால் கூட அவர் வந்து ஒரு தமிழரை தான் உலகம் பார்க்குறது. அந்த மாதிரி தான் நம்ம பார்க்கணும். அதான் நான் என்ன சொல்லணும்னா, உலகத்தில் எந்த நாட்டில் வேணால் இருங்க, அந்த நாட்டுக்கு உழைங்க, அந்த நாட்டுடைய பேர் கொண்டு வாங்க, அந்த பேருக்கு பின்னாடி தமிழ் வரும். அண்மையில் நான் வியந்து போன விஷயம், அங்கே மாலத்தீவு போனப்போ அங்கே செந்திலிருந்தவர் அங்கே வந்து ரோல் பாஸ்கெட்டிங்கிற ஒரு விளையாட்டை கொண்டு வந்து அண்மையில் சென்னையில் வந்து ஐசிஎஃப்ல வந்து இன்டர்நேஷ்னல் ரோல் பாஸ்கெட்டிங் வந்தாங்க. ஓகே, அது ஒரு விளையாட்டு போட்டி, ஒரு விளையாட்டு போட்டி, ஒரு பூனா சார்ந்த ஒருத்தரால் உருவாக்கப்பட்ட ஒரு போட்டி. அதில் வந்து பார்த்தோன்னா 65 நாடுகள் இன்றைக்கி வந்து ரோல் பாஸ்கெட்டிங்கும் கொண்டு வராங்க, அதில் 27 நாட்டில் தமிழர்கள் சார்ந்து இருக்குது. அந்த 65 27 தமிழர்கள் சார்ந்திருக்கு. ஆமாம், செந்தில் வந்து மாலத்தீவு நாட்டுடைய கோச்சாக தான் வந்தார். இப்போ நான் கூட நினச்சிருக்கோம் அந்த ஒரு விளையாட்டை நம்ம எடுத்துக்கிட்டு 25 நாட்டில் தமிழர் வாழ்றாங்க, 25 நாட்டில் இந்த விளையாட்டை நம்ம கொண்டு போகிற சமயத்தில் எல்லா நாட்லேயும் தமிழர்கள் வருவாங்க. அதாவது உலக அளவில் ஒரு ஒலிம்பிக்கோ ஒரு உலக அளவில் ஒரு போட்டியில் ஒவ்வொரு நாட்டு சார்பிலும் தமிழர்கள் வந்தால் அவங்களுக்கு எப்படி இருக்கும்? ஒரு தென்னாப்பிரிக்கா நாட்டில் ஒரு தமிழன் கிரிக்கெட் விளையாடுறத எவ்வளோ பெருமையாக பார்க்குறீங்க. ஸ்பெயினுக்காக ஸ்பெயின் குடிமகனாக விஸ்வநாத ஆனந்த் இருந்தாலும் அவரை தமிழில் தான் நீங்கள் பார்க்குறீங்க. பல நாட்டுடைய போட்டிகளில் தமிழர்கள் கலந்துக்கிறாங்க. இது வந்து தமிழை உலகத்துக்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு முறையாக நான் பார்க்குறேன். நிச்சயமாங்க, நான் இப்போ முன்னுரையில் குறிப்பிட்டது போலவே தொடர்ந்து நம்ம பல நாடுகளை பற்றி பேசியிருக்கிறோம், இப்போ இலங்கையை பற்றி பேசியிருக்கோம். ஆனாலும் ஒரு விஷயம் வந்து எனக்கு தேவைப்படுது. திரு ஒரிசா பால அவர்களை மக்களாகிய நாங்கள் எப்படி பார்க்கணும்? ஒரு ரிசர்ச் செஞ்சு அதில் ரிஃபார்மை கண்டுபிடிச்சி ஒரு ரீஸ்ட்ரக்சரிங் பண்ணாலும் பாருங்கள். என்ன என்ன பொறுத்தீங்க, நான் செஞ்ச இவ்வளோ ஆய்வோட எனக்கு மனநிறைவு கொடுத்தது முடிமலைன்ற இடத்துல நண்பர்கள் வசந்து மற்றும் அந்த ஊர்கள் பெண்கள்லாம் சேர்ந்து ஒரு ஆறை மீட் அமைச்சாங்க தமிழகத்தில். ஓகே, அதாவது தொண்டி வரைக்கும் போகக்கூடிய ஆறை 24 கிலோமீட்டர் மீட் அமைச்சாங்க, மனநிறைவு கொடுத்தது. அதுமாதிரி என் பேருக்கு பின்னாடி நான் பிளட் குரூப் போடுறேன், செந்நீர் வகை போடுறேன், அது பல உயிரிழப்புகளை காப்பாற்றுச்சு, அது மனநிறைவு கொடுத்தது. மகிழம்பாடியில் சிங்கப்பூரில் இருந்த என்னுடைய நண்பர் அருண் வந்து மகிழம்பாடியில் 1000 மகிழ மரத்தை நட்டு அவர் ஏரியை சீரமைச்சார், அது எனக்கு ஆகும். அதுமாதிரி கன்னியாகுமரி மீனவர்கள் வந்து கிட்டத்தட்ட ஆழ்கடல் மீனவர்கள் மிகப்பெரிய பிரச்சனைகள் இருந்தப்போ இப்போ அவங்கள வந்து டிகாகாசியா வரைக்கும் போக வச்சு அவங்கள வந்து மறுபடியும் பொருள் இட்டு வச்சோம்.
அந்த மாதிரி காடுகள் வளர்ப்பு, அதே மாதிரி க்ளவுட் ஃபிசிக்ஸ், தமிழ்நாட்டில் பருவமழையை மீண்டும் கொண்டு வருவதற்கான முயற்சிகள், தோட்ட வளர்ப்பு, இந்த மாதிரி தனி மனித ஒழுக்கமும் தற்சார்பு வாழ்க்கையை நோக்கி நகர வச்சது தான் நான் வந்து, அதாவது உலகளாவிய தமிழ் வரலாறு சொல்லி உலக மக்களை இங்கே ஈடுபாட வை. இன்றைக்கி கூட உலக நாட்டில் இருக்க மக்கள் இங்கே இருக்க ஒவ்வொரு பிரச்சனையும் தீர்க்கறதுக்கு குறியாக இருக்காங்க. குறிப்பாக ஒரு அமெரிக்காவில் வாழக்கூடிய ஒரு மக்கள், ஒரு சவுதி அரேபியாவில் வாழக்கூடிய வல்லுநர் சார்ந்த ஒருத்தர் தான் வல்லுநருக்கு செய்யணும்னு ஆசைப்படுறாரு. பல நாட்டில் இருக்கவங்க தன்னுடைய சொந்த ஊர், தான் சார்ந்த ஊர், தான் பழகிய ஊரை சீரமைக்க வைக்க. இன்றைக்கி தமிழ்நாட்டில் பல குளங்கள் சீரமைக்கப்பட்டிருக்கு, பல ஏரிகள் தூர்வாரப்பட்டிருக்கு, பல இடங்களில் வந்து மறுபடியும் தற்சார்பு வாழ்க்கை இயற்கை உழவு வந்திருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் இந்த உலகளாவிய மக்கள் தன்னுடைய மண்ணை மறக்காது தான். இதுதான் நினைக்கிறேன் நான் வந்து. எனக்கு வந்து மக்கள் தன்னை ஒன்றும் தன்னை அறிஞ்சது தான ஒரு கேடில்லை, தீது நன்று பிறதருவார். என்னுடைய இலக்கியம் சொல்லக்கூடிய வரலாற்று குறிப்புகள் கொண்டு ஒரு வருங்கால தமிழகத்தை கட்டமைக்கிறதுக்கு சார்பாக இருக்கலான்ற எண்ணம் தான் எனக்கு இருக்குது. சும்மா உலகம் முழுக்க பயணம் செஞ்சு தமிழுடைய வாழ்வியல் எப்படிங்கிறத மக்களுக்கு காட்டி, போக முடியாத மக்களுக்கு காட்டி, தமிழியல் சார்ந்து இயங்கக்கூடிய ஒரு தமிழ் ஆய்வாளராக தான் உங்களை பார்க்கணும் அப்படிங்கிறதான் உங்களுடைய முடிவாக இருக்குது. தொடர்ந்து பல நாடுகளில் நீங்கள் பயணம் மேற்கொண்டு வரீங்க. அந்த பயணங்களை பற்றியும், உலக நாடுகளில் இருக்கக்கூடிய தமிழர்களின் நிலைமைகள் பற்றியும் தொடர்ந்து நம்ம வரிசையாக நிகழ்ச்சிகள் மக்களுக்கு கொடுக்க இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை முதல் நிகழ்ச்சியாக வந்து சிறப்பாக செய்து கொடுத்தமைக்கு ரொம்ப மிக்க நன்றி திருவூர் சாபு. வணக்கம். மீண்டும் ஒரு மெய்ப்பொருள் காமதோடு நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு ஆளுநர் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன். இணைந்திருங்கள். இது உங்கள் ஆதன் தமிழ்.